Your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays. துரைமுருகன் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சி. கூலிக்கு அழைத்து வரப்பட்ட ஊர் மக்கள். மேம்பால திறப்பு விழாவில் சலசலப்பு. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பொன்னையாற்றின் குறுக்கே உள்ள சித்தூர் திருத்தணி நெடுஞ்சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 35 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலத்தை திறந்து வைப்பதற்காக நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் கடந்த 30ஆம் தேதியன்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு, கைத்தறி துணித்துறை அமைச்சர் ஆர் காந்தி உள்ளிட்டோர் இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்தார்கள். அந்த நேரத்தில் காட்பாடியில் கனமழை பெய்த நிலையிலும் அதனையும் பொருட்படுத்தாத ஏராளமான மக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதனிடையே கூட்டம் முடிந்த பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பொதுமக்களுக்கு தலா 200 ரூபாய் பணம் கொடுக்கும் வீடியோ ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் நீண்ட வரிசையில் நிற்கும் பொதுமக்களுக்கு எதிரே நிற்கும் நபர் ஒருவர் அவர்களுக்கு தலா 200 ரூபாய் கொடுக்கிறார். இதில் சிறுவர்கள் அந்த வரிசையில் வந்தபோது அவர்களுக்கு மட்டும் பணம் கொடுக்காமல் வயதானவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறார். இதனால் அந்த சிறுவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். வழக்கமாக அரசியல் கட்சிகள் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு அன்னை வாங்க, அம்மா வாங்க என அழைத்து பிரியாணி, பணம், சரக்கு பாட்டில் போன்றவற்றை கொடுத்து அரசியல்வாதிகள் பொதுமக்களை தங்கள் கூட்டங்களுக்கு அழைத்துச் செல்வார்கள். இது ஒரு புறம் இருக்க, இப்போது அரசு விழாவில் வந்து கலந்து கொள்ளவும் மக்கள் தயக்கம் காட்டி வருகின்றனர். இதனால் அரசு விழாக்களுக்கு பொதுமக்களை அழைத்து வந்து உட்கார வைப்பதற்கு பணம் தருவதும் அவர்களை அழைத்து வர பணம் தருவது என்பது அதிர்ச்சியாக உள்ளது. மக்களுக்கு அரசியல்வாதிகள், ஆளும் கட்சி, அரசு அதிகாரிகள் மீதான நம்பகத்தன்மை போய்விட்டது. நம்முடைய பிரச்சனையை இவர்களிடம் சொன்னால் அதனை தீர்த்து வைப்பார்கள் என்ற நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இருந்தால் மக்கள் தானாகவே வருவார்கள். பொதுவாக நாம் ஏதேனும் சான்றிதழ் வாங்க வேண்டுமென்றால் அரசு அலுவலகங்களுக்கு சென்று மணிக்கணக்கில் நிற்க வேண்டும். இருந்த போதிலும் அந்த சான்றிதழை கொடுப்பதற்கு 5000, 10000 என லஞ்சம் கேட்கிறார்கள். இப்படி இருக்கையில் இவங்க நடத்துகிற ஃபங்க்ஷனில் நாம் போய் ஏன் கலந்துக்கிட்டு நம்ம நேரத்தை வீணாக்கணும், நமக்கு ஒரு நாள் கூலி போயிடும் என மக்கள் வருவதில்லை. மக்கள் வரவில்லை என்றால் அரசு விழா அரங்கம் காத்து வாங்கிவிடும் என்பதால் அவர்களுக்கு பணம் கொடுத்து விழாக்களுக்கு அழைத்து வருவது வழக்கமாகிவிட்டது. நிறைய சொல்ல வேண்டி இருக்கு. இந்த மாதிரி அபிஷேகம் வரும்போது அவ்வளவு சந்தோஷமா வந்தார். எங்கிருந்து தாட்பாடி வேலூர்லேருந்து கட்ட இந்த உயர்மட்ட பாலத்தை பாலப்பணியை சிறப்பாக மேற்கொண்ட உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.